ஹாய் வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு மூவி டைம்ல நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பைடர். 2017 ஏஆர் முருகதாசோட இயக்கத்துல தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழியில வெளியாயிருக்க படம் தான் ஸ்பைடர். ஸோ இந்த படத்தை மியூசிக் டேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சந்தோஷ்வன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஓவராலா சொல்லணும்னா ஒரு ஓகே செட்டில்டு அப்படிங்கிற படம் தான் சொல்லணும். பெரிய பிரேக் த்ரூ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா சாருக்கு. ஒரு முக்கியமான ரோல் வராரு, மகேஷ் பாபுவோட டஃப்பான ஒரு ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹாலிவுட்ல இருக்க ஒரு வில்லனோட சாயல் அங்கங்க தெரிஞ்சாலும் வந்து ஐஸ்வர்யோட நீண்ட நாள் ஆசையை வந்து ஒரு ஆக்டரா வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா. இந்த படத்துல வந்து கரெக்டா செட்டில்டா அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துல ஹீரோயின் வந்து ராகுல் பிரீத்தி சிங். மேக்சிமம் வந்து கதைக்கு வந்து தேவைப்படாத ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறதால லைட்டா செட்டில்டா வந்துட்டு செட்டில்டா போயிட்டு இருக்காங்க. ஸோ படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட அந்த த்ரில்லர் வச்சுதான் வந்துட்டு இருக்கு, ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஹாலிவுட் படத்துல இருந்து சில ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து பண்ண மாதிரி தான் படம் வந்து பார்க்க முடியுது. ஸோ பிரச்சனைனா வந்து மகேஷ் பாபு எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள போறாங்க, எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க, எப்படி இந்த பிரச்சனை மகேஷ் பாபுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத மையமா வச்சு கதை நடந்துட்டு இருக்க. சினிமாட்டோகிராஃபி பெஸ்டா பண்ணியிருக்காங்க. மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படிங்கிற ரெண்டு மொழியில இயக்குறதுனால தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் படம் வந்து பேக்லாக் மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு தெலுங்கை விட. ஸோ ஓவராலாக சொல்லும் போது இந்த படத்துக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 3.5 ஸ்டார் கொடுக்குற அளவுக்கு வந்து படம் வந்து ஒரு வருத்தபலான படம் தான். ஒரு டைம் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. காக்கா பிரியாணி துண்ணா அப்படின்னா காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ண குரலா.